அன்பின் முதற் பரிமாணம் உணவு தான். நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குவிக்கான கேபேஜ் பக்கோடா. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் ஈவினிங் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸில் குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கப் ஆஃப் டீ கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கேபேஜ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 2 கப் வந்து இந்த மாதிரி தின்னாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1 கப் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆனியன்ஸும் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணும், ஸோ அதனால இதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேட்டராக சேர்த்து இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட குவிக்கான ஈவினிங் ஸ்நாக் கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.